வணக்கம் பட்டினி பாலை நூலிலிருந்து படல் என்கின்ற ஒரு கவிதை கிராமப்புறங்களில் வாழ்ந்த அனைவருக்கும் அறிந்த ஒரு வார்த்தை அனைவரும் அறிந்த ஒரு வார்த்தை படல் என்பது இந்த படல் என்பது பொதுவாக வேலி என்றும் சில இடத்தில் சொல்லுவோம் வேலி என்பது உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும் முள்களால் செய்வார்கள் படல் என்பது ஊரில் வந்து பொதுவாக முள் மூங்கில் முல் இது போன்ற முள்களை வைத்து படல் செய்வதற்கென்றே சிலர் அந்த கலையை அந்த எப்படி படல் செய்வது என்பது சிலருக்கு தெரியும் அந்த படலை செய்து வீட்டை சுற்றி வேலியாக அடைப்பார்கள் தோட்டத்தைச் சுற்றி வேலியாக அடைப்பார்கள் அந்த படலை பற்றிய அந்த படல் செய்வதை பற்றிய ஒரு கவிதை இந்த பட்டினி பாலை நூலிலிருந்து அதை நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் படல் பாரமேற்றி அடுக்கப்பட்டிருந்த சீமை கருவேல குச்சிகளை கவைக்கழியில் குத்தி தூக்கிப் போகிறார்கள் படல் பின்ன பாரமேற்றி அடுக்கப்பட்டிருந்த சீமை கருவேல குச்சிகளை கவைக்கழியில் குத்தி தூக்கிப் போகிறார்கள் படல் பின்ன யாருடைய தோட்டத்தையோ வயலையோ வீட்டையோ சிறு காட்டையோ பாதுகாக்க தங்கள் தலையில் முல்லைச் சுமக்கிறார்கள் யாருடைய தோட்டத்தையோ வயலையோ வீட்டையோ சிறு காட்டையோ பாதுகாக்க தங்கள் தலையில் முல்லை சுமக்கிறார்கள் கழித்தெடுக்கப்பட்ட நீண்ட சிம்புகள் மேலும் கீழுமாயிருக்க கழித்தெடுக்கப்பட்ட நீண்ட சிம்புகள் மேலும் கீழுமாயிருக்க நடுவில் பரப்புகிறார்கள் குச்சிகளை நடுவில் பரப்புகிறார்கள் குச்சிகளை முள்ளில் வரைந்த மூன்று வரி பட்டை போல ஒரு படலுக்கு மேலும் கீழுமாய் ஆறு சிம்புகள் அவசியம் முள்ளில் வரைந்த மூன்று வரி பட்டை போல ஒரு படலுக்கு மேலும் கீழுமாய் ஆறு சிம்புகள் அவசியம் கிழித்தெடுக்கப்பட்ட சீமை நாரினால் சிம்புகளை இறுக்கி கட்டுகிறார்கள் ஒடுங்குகின்றன நடுவில் இருக்கும் உள்குச்சிகள் கிழித்தெடுக்கப்பட்ட சீமை கருவேள நாரினால் சிம்புகளை இறுக்கி கட்டுகிறார்கள் ஒடுங்குகின்றன நடுவில் இருக்கும் முள் குச்சிகள் கைகளிலும் கால்களிலும் முள் குத்துகிறது கைகளிலும் கால்களிலும் முள் குத்துகிறது ஆயிரம் முள் குத்தினால் ஆணை பலம் என்று தங்களை தாங்களே சமாதானப்படுத்திக் கொள்கிறார்கள் ஆயிரம் முள் குத்தினால் ஆணை பலம் என்று தங்களை தாங்களே சமாதானப்படுத்துகிறார்கள் ஒரு படல் தயாராவதற்குள் ஆயிரம் முட்கள் குத்தி இருக்கும் மூங்கில் குச்சிகளாலும் முள் குச்சிகளாலும் பல வகையான படல்களை பின்னும் அந்த பாமரர்களுக்கு வேலியாகத்தான் இங்கு யாரும் இல்லை நன்றி